வணக்கம் நண்பர்களே, ஈஸி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் கிளாடியோலஸ் பல்ப் சேல்ஸை பற்றி போட்டிருந்தோம். நல்ல முளைப்பு திறன் உள்ள இந்த பல்புகளை நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது போன வருஷம் எங்கள் மாடி தோட்டத்தில் அழகாக பூத்து கொடுங்கின கிளாடியோலஸ் பூக்களை தான். இதே மாதிரி கிளாடியோலஸ் பூச்செடிகளை நாமும் வளர்க்கணும்னு சிலருக்கு ஆர்வம் இருந்தாலும் செடி வளர்ப்பில் அனுபவம் இல்லாததால் இந்த கிளாடியோலஸ் பல்புகளை எப்படி விதைப்பது, இதற்கான மண்கலவை என்ன, இந்த செடிகளை நாற்றுவிட்டு நடுவதா அல்லது நேரடியாக நடவு செய்வதா, செடிகளின் பராமரிப்பு போன்ற பல விஷயங்களில் சரியான புரிதல் இல்லாததால் வாங்குவதற்கு ஒருவித தயக்கமும் ஏற்படும். அதனால் கிளாடியோலஸ் செடி வளர்ப்பில் அனுபவம் இல்லாதவர்களுக்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. கிளாடியோலஸ் செடி வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். கிளாடியோலஸ் செடிகளை பொறுத்த வரைக்கும் பல்புன்னு சொல்லக்கூடிய அதன் கிழங்குகளை நடவு செய்து பிறகு அதில் வரும் நாற்றுக்களை எடுத்து நடவு செய்து தான் சிறந்ததாக இருக்கும். இந்த பல்புகளை நடவு செய்ய நம்ம எடுத்துக்க வேண்டிய மண்கலவை தோட்ட மண் 50%, மணல் 20%, தொழு உரம் 30%. இது வந்து தொழு உரம் அல்லது இலைமக்கு உரத்தை பயன்படுத்தலாம். இந்த மண்புழு உரம் வந்து குறுகிய காலத்தில் அதோட சத்துக்களை போயிடும். அதனால் இது ஒரு கிழங்கு வகை தாவரம் அப்படின்றதுனால நம்ம தொழு உரமும் அல்லது இலைமட்கு உரமும் பயன்படுத்தலாம். இந்த இலைமட்கு உரமும் தொழு உரமும் நாளாக ஆக அதிகமாக மக்கி அதிக சத்துக்களை இந்த கிழங்கு வகை செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பவுமே நீங்கள் கிழங்கு வகை செடிகளை பொறுத்த வரைக்கும் தொழு உரத்தையே பயன்படுத்துறது சிறந்ததாக இருக்கும். இந்த கிளாடியோலஸ் பல்புகளுக்கு வேர்பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் இருக்க ஒரு கையளவு வேப்பம் புண்ணாக்க இந்த மண்கலையோடு சேர்த்து கலந்துக்கணும். இப்படி தயாரான இந்த மண்கலவையில் கிளாடியோலஸ் பல்புகளை நடணும். நடவு செய்யும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல்பின் மேல் பகுதி அதாவது குறுத்து இருக்கிற மாதிரி இருக்கிற பகுதி மேல் பக்கம் வைக்கணும். அதோட கீழ்ப்பக்கம் கொஞ்சம் உட்பகம் குவிஞ்சதாக இருக்கும். இதை வந்து கீழ்ப்பகுதியாக வைக்கணும். இது பார்க்குறதுக்கு ஒரு வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ காமிக்கிற பாருங்கள், இதான் மேல் பகுதி, இன்னொன்று வந்து கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. அதை மட்டும் குறுத்து வந்த பகுதியை மட்டும் மேல் பகுதியில் வச்சு இதை மாதிரி மண்ணின் மேற்பரப்பில் வச்சிடணும். நானே இந்த தொட்டியில் ஒரு 6 பல்பை நடவு செய்கிறேன். நடுவில் ஒன்றும் எல்லா பக்கமும் ஒரு 5 வச்சு இப்போ இதை லேசாக கையால் அழுத்தி அந்த மண்ணோட மேற்பரப்பு மட்டத்துக்கு இந்த பல்போட மேற்பரப்பு வரா மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடணும். நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணாலே அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த மண்கலவை தயார் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் லேசாக மண்ணை தூவி மூடி விட்டுடணும். எல்லாத்துலேயும் அந்த குருத்து பகுதி மட்டும் தெரியணும். அந்த அளவுக்கு அதை வச்சு விட்டால் போகிறோம். அந்த குருத்தி பகுதி மட்டும் தெரியுது பாருங்கள் லேசாக. சிலது முளைக்காமல் இருக்கும். முளைக்காத இருந்தால் கூட பிறகு அது மேல் பகுதி மேலே வரா மாதிரி மண்ணின் மேற்பரப்பில் வச்சுட்டா அது சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். பிறகு தேவையான தண்ணி விட்டுடலாம். இந்த செடி வளர்க்கும் தொட்டிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. அதனால் தொட்டியில் ட்ரைன் ஹோல் அவசியம் போட்டாகணும். ஒரு முறை தண்ணி விட்டால் மண்ணின் மேற்பரப்பு காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த முறை தண்ணி விடணும். இந்த தொட்டியில் நம் பல்புகளை நட்டு ஒரு வாரம் ஆகுது. இதில் 12 பல்புகளை நட்டேன். அதில் 10 தண்ணீர் விட்டு வளர்ந்துருக்கு. இன்னும் 1-2 லேசாக முளைப்பு வந்திருக்கு. இந்த நாற்றுக்களில் 2 இலைகள் வளர்ந்து 3வது இலை வரும்போது இதை நம்ம ரீபாட் செஞ்சிடணும். பல்புகளை நடவு செய்யும்போது சில பல்புகளில் இந்த முளை குறுத்து டிரான்ஸ்போர்ட்டிங்கில் டேமேஜாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதிலிருந்து சைடில் 2 குறுத்து கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இதில் வந்து இது பாருங்கள் 2 குறுத்து வந்திருக்கு. இது நடு குறுத்து உடஞ்சி போச்சு, அதில் 2 வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் 2 குறுத்து வந்திருக்கு பாருங்கள். சென்டரை விட்டுட்டு சைடில் பக்கத்துக்கு ஒன்று வந்திருக்கு.
இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து பல்பில் நம்ம வீட்டில் வந்திருக்கு. அதனால் நடுவில் குருத்து உடஞ்சி போச்சுன்ட்டு இங்கே எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரீபாட் செய்ய நாற்றுக்கள் எடுக்கும்போது வேர்கள் அருந்திராமல் ஜாக்கிரதையாக எடுத்து நடவு செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் உபயோகப்படுத்தலாம். இதை அச்சிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை உபயோகப்படுத்துறதுனால வேர்கள் அருந்திராமல் ஜாக்கிரதையாக அந்த நாற்றுக்களை எடுத்து வைக்கலாம். இந்த டூல்ஸை பயன்படுத்தும் போது கிளாடியோலஸ் பல்புகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதே சமயம் வேர்களும் அறுந்து போகக்கூடாது. ஏன்னா இதன் வேர்கள் சல்லி வகையை சேர்ந்தது, அதனால் எளிதில் அறுந்து போகும். இதை தவிர்க்க மண்ணின் மேற்பரப்பில் இருந்து 3 இன்ச் ஆழத்துக்கு இந்த டூல்ஸை சொருகி நாற்றுக்களை மேலே தூக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த நாற்றுக்களை வெளியே எடுக்கணும். பாருங்கள், இந்த பல்போட எந்த வேரும் டேமேஜ் ஆகலை. எல்லா பக்கமும் பரவி வளர்ந்த வேர்கள் அப்படியே இருக்குது. இப்படி தான் நம்ம ஜாக்கிரதையாக இந்த பல்புகளை வெளியே எடுத்து நம்ம ரீபாட்டிங் பண்ணணும். ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன அதே மண்கலவையை உபயோகப்படுத்தலாம். ரீபாட் செய்யும்போது மண்ணின் மேற்பரப்புலேருந்து 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் ஆழத்துக்கு இந்த கிளாடியஸ் பல்புகளை உள்ளே வச்சு நடவு செய்யணும். இந்த மாதிரி 2 இன்ச் ஆழத்தில் நடவு செய்ய காரணம் என்னென்னா, இதோட தண்டுகள் கிளைகள் இல்லாமல் நேராக வளர்கிறதுனால காற்றில் இதுக்கு சாய வாய்ப்புள்ளது. கிளாடியோலஸ் செடியை பொறுத்த வரைக்கும் லேசான ஈரப்பதத்துடன் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை எளிதாக வளர்த்துடலாம். இந்த கிளாடியோலஸ் செடிகளில் 9 இலைகள் வந்தவுடன் 10வதாக இது இலைக்கு பதில் அரும்புகள் தோன்றும். இந்த அரும்புகள் ஒரு சில நாட்களில் அழகான பூக்களாக மாறும். இதோட பூக்கள் சரசரமாக அடுக்கி வச்சது போல் அழகாக இருக்கும். பூக்கள் முழுவதுமாக பூத்து இலைகள் வாடிய பிறகு செடியை வேருடன் பிடுங்கி எடுத்தால் அதோட கீழ்ப்பகுதியில் புதிய பல்புகள் உருவாகி இருக்கும். இதை எடுத்து வச்சு அடுத்த சீசனுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் ஒரு முறை வைக்கும் கிளாடியோலஸ் பல்புகள் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு அறுவடைக்கும் கிடைக்கும். மேற்சொன்ன முறையில் கிளாடியோலஸ் செடிகளை வளர்த்து நீங்களும் உங்கள் தோட்டத்தை மேலும் அழகுபடுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.